வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக ஷீலா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களின் விற்பனைப் பொருள் கண்காட்சியை கலெக்டர் ஆசியா மரியம் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் கரைப்பதூர் பகுதிகளில் நடைபெற்று வரும் டெங்கு கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை கலெக்டர் கே எஸ் பழனிச்சாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பூர் ரோட்டரி சங்கம் சார்பில் உலக போலியோ தினம் கொண்டாடப்பட்டது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் கே வி ராமலிங்கம் மற்றும் கே எஸ் தென்னரசு ஆகியோர் வழங்கினர் நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனை ஒன்றில் சுகாதாரப் பணிகள் குறித்து கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா நேரில் ஆய்வு செய்தார் கரூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை கலெக்டர் கோவிந்தராஜ் தொடங்கி வைத்தார் கோவை மாவட்டம் துடியலூரில் சிட்டி யூனியன் வங்கியின் ஐநூற்று ஐம்பத்தி ஏழாவது கிளையினை எஸ் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் விஜயகுமார் மற்றும் லட்சுமி நாராயணசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர் சேலம் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக்குழு கூட்டம் கலெக்டர் ரோஹிணி தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இரத்த அணுக்களின் எண்ணிக்கை பரிசோதிக்கும் கருவிகளை கலெக்டர் கதிரவன் வழங்கினார் கோவை மாவட்டம் நீலாம்பூர் ஊராட்சியில் கலெக்டர் ஹரிகரன் டெங்கு ஒழிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார்